ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் இன்றைக்கி அந்த கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? ஒரு நாள் என்னாகும், ஒரு பேர்ட் வந்து அது வந்து அதோட முட்டையை வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக ஃபாரஸ்ட்டில் வந்து இடத்த தேடி சுற்றிட்டு இருக்கும். அப்போ அது கண்ணில் வந்து ரெண்டு மரம் இருக்கும், தெரியும். அந்த ரெண்டு மரத்துலையுமே எந்த ஒரு கூடுமே இருக்காது. ஸோ இங்கே நம்ம கட்டணுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபீல் பண்ணோம். அதனால அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு கேட்கும், அங்கே ஃபஸ்ட்டு மரத்துக்கிட்ட போயிட்டு கேட்கும், நான் வந்து உன்னோட கிளையில வந்து கூடு கட்டலான்னு நினைக்கிறேன், நீ எனக்கு வந்து அலோவ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த மரம் உடனே சொல்லும், இல்லை முடியாது, என்னோட மரத்தில் நீ கூடு கட்ட வேண்டாம், நீ வேற ஏதாவது மரம் இருந்தால் தேடிக்கோ அப்படின்னு சொல்லிடும். உடனே அது யோசிக்கும், அப்போ பக்கத்து மரத்தில் போய் பிடிக்கும். அந்த பக்கத்தில் இருந்த மரம் என்ன சொல்லுன்னா, சரி ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ என்னோடதுல கூடு கட்டிக்கலான்னு. அது என்ன பண்ணோம்னா, அதோட கூடை வந்து கட்டிடும். அந்த செகண்ட் மரத்தில் வந்து அதோட கூடை அது கட்டிடும். அதோட முட்டைகள் எல்லாத்தையுமே வந்து நல்லா பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வந்து அதில் வச்சிடும். கொஞ்ச நாள் கழித்து அதுலேருந்து என்ன ஆகும்னா, அந்த குட்டி பேர்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். குட்டி பேர்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும், அது வந்து அப்போ தான் இதாகிருக்கும். அப்போ செம்ம காத்தடிக்கும், ரொம்ப பயங்கர காற்று மழை பெஞ்சதுனால அந்த ஃபஸ்ட்டு மரம் இருக்கும் இல்லையா, அந்த மரம் வந்து என்னாங்கன்னா அப்படியே வேரோட சாஞ்சிரும். சாஞ்ச உடனே இந்த பேர்டு வந்து என்ன சொல்லணும், அந்த மரத்துக்கிட்ட, நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி உங்ககிட்ட எனக்கு வேற வழியே இல்லாமல் உன் மரத்தில் கூடு கட்டிட்டோமான்னு கேட்டேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் என்னை வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்ட, ஆனால் இப்போ பார்த்திய நீயே விழுந்துட்ட அப்படின்னு சொல்லும். அதுக்கு அந்த மரம் என்ன சொல்லணும்னா, எனக்கு தெரியும் நான் வந்து அடுத்த மழைக்கு வந்து நான் தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னோட வேர் விழுந்துடும் தெரியும், அதனால தான் நான் உன்னை என்னோட இடத்துல வந்து கூடு கட்ட விடல, நான் உன்னோட அந்த குட்டி பேர்ட்ஸோட லைஃப்பை வந்து ரிஸ்கில் வைக்க விரும்பல, அது சேஃபாக இருக்கணும்னு நான் நினச்சேன், நீயும் சேஃபாக இருக்கணும்னு நினச்சேன், அதனால தான் நான் நோ சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ தான் அந்த பேர்டுக்கு புரியும், தப்பாக நாம் வந்து அந்த ஃபஸ்ட்டு மரத்தை வந்து ஜட்ஜ் பண்ணிட்டோம்னு சொல்லிவிட்டு. நாமளுமே நம்ம கேட்ட விஷயத்துக்கு நோ சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்கள பற்றி, ஓ அவங்க வேணுன்னே தான் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் அவங்கள பற்றி பேசுவோம். ஆனால் நம்ம வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை எப்போவுமே பார்க்குறதே கிடையாது. இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு கதையில் பார்க்கலாம். தேங்க்யூ.